எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கீங்களா? எப்படி ஆரோக்கியமா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது? எல்லாருக்கும் ஒரு மாஸ்டர் செக்அப் எடுத்துடலாமா? சரி எடுத்துடலாம். மாஸ்டர் செக்அப், மெடிக்கல் செக்அப். இதுல எத்தனை பேர் நார்மலா இருக்கீங்க? கை தூக்குங்க. ஒரே ஒரு தடவை மெடிக்கல் செக்அப் போயிட்டாங்க, இதுல ஒருத்தர் கூட நார்மல்னு கை தூக்கு. இப்போ இந்த பதிவை பார்த்துருப்பீங்க, மெர்சல் படத்தில் மிகப்பெரிய விமர்சனத்துக்குரிய இந்த பதிவு தான். ஆனால் இது எதனால் அந்த மாதிரி சொல்கிறாங்க? எல்லாரும் மாஸ்டர் செக்அப் எடுத்தால் எதனால் உடம்பு சரியில்லாமல் போயிடும், எல்லாரும் இவ்வளோ ஆரோக்கியமாக இருக்க மாட்டீங்க அப்படின்னு எதனால் சொன்னாங்க அப்படின்னா, ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு மனிதனும் தனித்தனி வேறுபாடு இருக்கும். அதாவது கூட போ ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகளுக்கு கூட மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கும். என்னென்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைரேகை, கண்ரேகை, உடல் துடிப்பு, இதய துடிப்பு, நரம்புகள், இப்படி எல்லாமே வித்தியாசம் இருக்கும். ஒரு மனிதன் மாதிரி இன்னொரு மனிதன் கண்டிப்பாக இயங்கவே முடியாது. அதே போல் ஒவ்வொரு சூழலில் இருக்கவன் இன்னொரு சூழலில் அதே மாதிரி இயங்க முடியாது. பொதுவாக அதை விட ஐஸ்கட்டியில் வாழ்கிறவங்க கொண்டு வந்து இங்கே வச்சோம்னா என்னாகும்? இப்போ நம்மளை கொண்டு போய் அங்கே வச்சா என்ன? இந்த மாதிரி அவங்கவுங்க சூழலுக்கு தகுந்த மாதிரி இந்த உடல் ஆரோக்கியங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு இந்த உலக சுகாதார மையம் அப்படிங்கிற வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரீடிங் வச்சுருக்காங்க. அதாவது என்ன மாதிரி ரீடிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அளவுகள் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ரீடிங் இருந்துட்டு இருக்கும். இப்போ ரத்த அழுத்த நோய்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ரீடிங் 80-120 இந்த மாதிரி ஒரு அளவு இருக்கும். ஆனால் இது ஒவ்வொருத்தருக்கும் வேறுபட்டுக்கிட்டே தான் இருக்கும், ஒரே அளவு கண்டிப்பாக இருக்க வாய்ப்பே இல்லை. அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ அதிகமாக வந்து சக்கரை நோயாளி தான் அதிகமாக பார்த்துட்ருக்கோம். இப்போ சக்கரைக்கு பார்த்தீங்கன்னா 80-140. இப்போ நார்மலாக சாப்பிட்டோன்னு ஒரு அளவு இருக்கும், சாப்பிட்டு இவ்வளோ நேரம் கழிச்சு ஒரு அளவு இருக்கும். இந்த மாதிரி மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு நேரம் அதிகமாக இருக்குங்கிறக்காங்க அவர் சக்கரை நோயாளியாக வாய்ப்பே இல்லை. இப்போ இது எல்லாருக்கும் சமமானதாக இருக்காது. ஒரு ஆரோக்கியமான மனிதன் எப்படி இருக்கணும்னு எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? இன்றைய காலகட்டத்தில் ஒன்றுமே தேவையில்லை. அவனால் சுறுசுறுப்பாக இயங்க முடியுதா, நல்லா பசிக்குதா, நல்லா தூங்குறானா, அவ்வளோதான் அவன் தினகாத்திரமும் ஆரோக்கியமாக இருக்கான், அவ்வளோதான். அதுக்கு மேலே எதுவுமே தேவையில்லை, அதுதான் விஷயமே. ஆனால் நம்ம எல்லோரும் என்ன நினச்சிட்ருக்கோம், நிறைய பேர், எனக்கு தெரிஞ்ச ஒரு பெண், அந்த பெண்ணுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்பகம் வந்து கல்லாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறாங்க. உடனே அவங்க வந்து பல புத்தகங்கள், பல பதிவுகளை வந்து சர்ச் பண்ணுறாங்க கூகுளில். உடனே அவங்களுக்கு கேன்சர் வந்திருக்குமா அப்படிங்கிற ஒரு பயம். இதுக்காக வந்து ஒரு மருத்துவத்தை போய் மருந்து எடுக்கிறாங்க. பட் ஆனால் அந்த மாதிரி எந்த இதுவும் இல்லை. இருந்தாலும் அவங்களோட மனக்கவலையிலே அது வந்து அவங்க ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த வயசில் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி மகளிர்லேருந்து ஒரு டாக்டர் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் அப்படி இருந்தும் அவங்களுக்கு திருப்தி இல்லாமல் எதோ ஒரு கடையில் போய் எதோ மருந்துலாம் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி சாப்பிட ஆரம்பித்ததால என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு ஒரு சைக்காலஜி ப்ராப்ளத்தினாலே அவங்க இந்த மாதிரி ஆகிட்டாங்க. இன்றைக்கி வேறு ஒரு மருத்துவத்தை போய் இன்றைக்கி முழு பரிசோதனை பண்ணி இந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி இது பண்ணதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து வெளியில் வந்துட்டுருக்காங்க. இது மாதிரி பல தகவல்கள், பல விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்மளாக கற்பனைக்கும் நம்மளாக ஒரு முடிவு எடுத்துக்கிட்டும் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனால் இது விஷயம் இல்லை. நம்ம ஆரோக்கியமாக இருக்கோமா, நல்லா தூங்குறோமா, நல்லா சாப்பிட்றோமா, நமக்கு நல்லா பசி எடுக்குது, நிம்மதியாக இருக்கும் அப்படின்னா அதுவே வந்து மிகப்பெரிய ஆரோக்கியம் தான் நான் நினைக்கிறேன். இதுதான் ஆரோக்கியத்துக்கான விடை. மருத்துவப்படி எந்த டெஸ்ட் எடுத்தாலும் கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனுக்கும் மனிதன் வேறுபடும். அதனால் அதை மட்டுமே இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த விஷயம். இப்போ இதை எல்லாரும் கவனத்தில் கொள்ளுங்கள். இன்னும் மேலும் அடுத்தடுத்த பதிவுகளுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து வாங்க, ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பேணுங்கள். நன்றி, வணக்கம்.